காலை உணவு என்பது மிகவும் முக்கியமானது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். காலை உணவின் மூலம்தான் அன்றைய நாளைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறது. அதற்காக காலையில் வெறும் வயிற்றில் அனைத்து உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் உணவுகளை உட்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். வெறும் வயிற்றில் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். காஃபி டீ. காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் காஃபி அல்லது டீ குடிக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கு உள்ளது. காஃபி டீயை வெறும் வயிற்றில் குடிப்பதால் அமிலத்தன்மை அதிகரித்து செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ஆகியவை ஏற்படும். எனவே காலை 2 கிளாஸ் தண்ணீரை குடிப்பதுதான் சிறந்தது. அதன் பின் குறைந்தது 15 நிமிடங்கள் கழித்து காஃபி அல்லது டீயை குடிக்கலாம். தயிர். தயிரில் இருக்கும் நல்ல பாக்டீரியா உடலுக்கு நல்லதுதான். ஆனால் தயிரை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அவை குடல்களின் மீது இருக்கும் மெல்லிய படலத்தின் மீது செயல்பட்டு வயிற்று உப்புசத்தை தந்துவிடும். சோடா மற்றும் குளிர்பானங்கள். வெறும் வயிற்றில் சோடா மற்றும் குளிர்பானங்களை அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இவை குடல் பகுதியில் அதிக எரிச்சல், வாந்தியை ஏற்படுத்திவிடும். பல நாட்கள் இது தொடர்ந்தால் குடல் புண், உடல் எடை கூடுதல், பசியின்மை போன்ற பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும். சாக்லேட் மற்றும் இனிப்புகள். வெறும் வயிற்றில் சாக்லேட், இனிப்பு பலகாரங்களை சாப்பிடக்கூடாது. இவை இன்சுலின் அளவை அதிகப்படுத்திவிடும். இது கணையத்திற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி சர்க்கரை நோய் தொடங்கி பெரிய உடல் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். வாழைப்பழம். வாழைப்பழத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரத்தத்தில் மெக்னீசியத்தின் அளவை அதிகரித்து இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே வாழைப்பழத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. பச்சை காய்கறிகள். சிலர் காலையில் பச்சை காய்கறிகளில் சாலட் தயாரித்து சாப்பிடுவர். பச்சை காய்கறிகளில் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளது. இந்த அமினோ அமிலங்கள் நெஞ்செரிச்சலை உண்டாக்கும் மற்றும் சில நேரங்களில் அடிவயிற்றில் வலியையும் ஏற்படுத்திவிடும். தக்காளி. தக்காளி அமிலத்தன்மை கொண்டது. இதனை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அவை இரைப்பை அமிலத்துடன் கலந்து கரைக்க முடியாத படிமமாகி சிறு கற்களை உருவாக்கிவிடும். சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் பப்ளிமாஸ் போன்றவற்றில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. ஆனால் இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட ஏற்றதல்ல. ஏனெனில் இதில் அசிடிட்டியை ஏற்படுத்தி நெஞ்சிரிச்சல் மற்றும் அல்சர் போன்றவற்றை உண்டாக்கிவிடும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள டானின் மற்றும் பாக்டின் குடல் வாலை தூண்டி அதன் ஜீர்ணாமிலத்தை சுரக்க செய்யும். இதனால் வாயு, நெஞ்சிரிச்சல் ஆகியவை உண்டாகும். காரமான உணவுகள். காரமான உணவுகள் உடலுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் இதனை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு நெஞ்சிரிச்சல் ஏற்படும் மற்றும் இரைப்பையின் உட்பகுதி கடுமையாக பாதிக்கப்படும். மாத்திரைகள். சிலர் தினமும் வெறும் வயிற்றில் மாத்திரைகளை சாப்பிடுவார்கள். இது மிகவும் தவறு. இவை வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் அளவை அதிகரிக்க செய்து அமிலக்கார சமநிலையை, ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திவிடும். இதனால் உடல்நிலை பாதிக்கும். மதுபானங்கள். நவீன நாகரிகம் என்ற பெயரில் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் மது அருந்தும் பழக்கம் இப்போதெல்லாம் பரவலாக சிலரிடம் தொற்றி வருகிறது. ஆனால் வெறும் வயிற்றில் மது அருந்தினால் கல்லீரல், இதயம், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் பாதிக்கப்படும். இனியாவது மேற்கூறியவாறு உள்ள உணவுகளை காலை வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.